வணக்கம். எல்லா சமயத்தினரும் திருக்குறள தத்தம் சமயம் என சொல்றாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் திருக்குறள் ஓர் சமண நூலா அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் பகுதி இதில் சமண மதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சில கருத்துக்களும் திருக்குறளில் காணப்படக்கூடிய சில கருத்துக்களுக்கும் ஒற்றுமை இருக்கிறது. அதை அடிப்படையாக வச்சு இந்த ஒற்றுமைகளை மட்டும் வந்து பார்ப்போம். இப்போ முதல் விஷயம் எடுக்கலாம். கடவுள் வாழ்த்துல வந்து மூணு, ஆதிபகவன் மலர் விசை ஏகினான் அறவாளி அந்தனன். இந்த ஆதிபகவன் அப்படிங்கக்கூடிய சொல், மலர் விசை ஏகினான் அப்படிங்கக்கூடிய சொல், அறவாளி அந்தனன் ஆகிய சொல், இந்த மூன்று சொற்களும் சமணர்களுடைய முதல் தீர்த்தங்கராகிய ரிஷபதேவரை குறிப்பதாக சமணர்கள் நம்புறாங்க. அதனால இதை சமணம் அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் சமண நூலாக இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கருதுனாங்க. நிறைய பேர் வந்து என்ன, திருக்குறள் ஒரு சமண நூல் அப்படின்னு எழுதியிருக்காங்க. திருக்குறள் சமண நூல்னு மட்டும் இல்லை, திருக்குறளுக்கும் விவிலிய அப்படின்னே நிறைய எழுதியிருக்காங்க. ஓகே, அந்த அளவுக்கு நம்ம போக வேணாம். இப்போ இதற்கு அடுத்தபடியாக சமண கொள்கைகள் இருக்கு இல்லையா, அந்த சமண கொள்கைகளுக்கும் திருக்குறளில் காணப்படக்கூடிய கருத்துக்கள். முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, சமண மதம் கொல்லாமையை வந்து மிக தீவிரமாக வலியுறுத்தும். அதே போல வள்ளுவரும் கொல்லாமை கொள்கையை மிக தீவிரமாக வலியுறுத்துவார். அவர் கொல்லாமை அப்படிங்கக்கூடிய ஒரு அதிகாரமே வந்து வச்சிருக்கிறார். அதுல முதல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றதன் பின்சாரா பொய்யாமை நன்று அப்படிங்கிறத சொல்றார். முதல் குரல் கொல்லாமை தான் என்ன நல்லது அப்படிங்க. அதுக்கு அடுத்தபடி சொல்ல பாருங்க, கொல்லான் புலால் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழுமே. சரியா, அதாவது என்ன சொல்றாருன்னா, ஒரு உயிரை கொண்டு சாப்பிடாம இருக்கக்கூடியவன் இல்லை இறந்து சாப்பிட இருக்கக்கூடாது என்ன, எல்லா உயிரும் கைகூப்பி தொழும் அப்படின்னு சொல்றாரு. சமணத்திற்கும் பௌத்தத்திற்கும் இதுல வேறுபாடு உண்டு. அதாவது வந்து சமணம் வந்து ஒரு உயிரை கொன்றும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும், அதே போல இறந்த உயிரினுடைய மாமிசத்தையும் சாப்பிடக்கூடாதுன்னு சமணம் சொல்லும். பௌத்தம் வந்து என்ன, நீ உயிரை ஒரு உயிரை கொன்று சாப்பிடக்கூடாது, ஆனா இறந்த உயிரினுடைய மாமிசத்தை நீ சாப்பிடலாம்னு பௌத்தம் சொல்லும். அப்ப இந்த குரல் இதற்கு அடுத்தபடியாக உயிர் கொலை செய்து வேள்வி செய்வதை வந்து சமணம் கொல்லாமை ஏற்றுக்கொள்ளாதான் இதுவும் தானே. அப்ப அதற்காக சொல்ல வந்தேன், அவிசொறிந்து ஆயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று அப்படிங்கிற இதுல வள்ளுவர் சொல்றார். அப்போ இந்த குரல் எல்லாம் ஒப்பு நோக்கும் போது ஓகே, சமணத்திற்கும் இதுக்கும் சில வேறுபாடு சில ஒற்றுமைகள் இருக்கு அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, சமணத்திற்கு ஊழ் விதி தொடர்பான கொள்கைகள் நம்பிக்கை உண்டு. அதே போல மறுபிறப்புல நம்பிக்கைகள் உண்டு. ஊழ் அப்படிங்கக்கூடியதுக்காக வள்ளுவர் தனியா ஓர் அதிகாரமே வந்து வகுத்திருக்கிறார். அதனால அந்த கருத்துக்கள் வந்து ஒண்ணு. அதுக்கப்புறம் மறுபிறப்புல நம்பிக்கை இருக்கிறது அப்படிங்கிற பட்சத்தினால அதை சார்ந்த கருத்துக்களும் இதுல இருக்கு. அதுக்கு ஒரு குரல் பாருங்க, ஒருமை கண் தாங்கற்ற கல்விக்கு எழுமையும் ஏமாப்பம் உடைத்து, ஏமாப்பு உடைத்து அப்படின்னு சொல்றாரு. ஒருவன் இப்பிறப்பில் பெற்ற கல்வி அப்படிங்கிறது என்ன, அவனுக்கு ஏழு பிறப்பிலும் வந்து வரும் அப்படிங்கறதான் இந்த குரல் வலியுறுத்துறது. இப்ப இந்த மாதிரியான குரல்களுக்கும் குரல் கருத்துக்களுக்கும் சமண மதத்தினுடைய சமயத்தினுடைய கருத்துக்களுக்கும் ஒற்றுமை இருப்பதனால சிலர் இது ஓர் சமண நூலாக இருக்கும் என்று கருதுகின்றனர். சரி, அடுத்த வீடியோவில் சமண மத கருத்துக்களுக்கும் திருக்குறள் உள்ள கருத்துக்களுக்கும் இடையே வேறுபாடுகளை பார்க்கலாம். நன்றி.